அனைவருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் பனங்கற்கண்டை சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தினர். மேலும் இது தொண்டை கரகரப்பு, சளியை வெளியேற்றுதல் மற்றும் இருமலை குறைக்கும் தன்மைகளை கொண்டது. கற்கண்டை நீங்கள் வாயில் போட்டு அந்த உமிழ்நீரை முழுங்கினால் போதும், தொண்டை கரகரப்பு, சளி, இருமல் மிக வேகமாக குறையும். அதிலும் தொடர் இருமல் இருப்பவர்களுக்கு பனங்கற்கண்டை வாயில் போட்டவுடன் நிவாரணம் கிடைக்கும். அப்படிப்பட்ட பல மருத்துவ குணங்களை கொண்ட பனங்கற்கண்டின் மேலும் பல நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உங்கள் வாய் துர்நாற்றம் வீசி கொண்டிருந்தால் கொஞ்சம் ஜீரகம் மற்றும் பனங்கற்கண்டை வாயில் போட்டு மென்று தின்றால் போதும், உங்கள் வாய் துர்நாற்றம் காணாமல் போகும். வாய் துர்நாற்றத்திற்கு இது ஒரு முக்கியமான மருந்து. சிலருக்கு உடல் எப்பொழுதும் சோர்வாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அரை டேபிள் ஸ்பூன் பசுமாட்டு நெய்யுடன் சிறிது பனங்கற்கண்டு மற்றும் சிறிது நிலக்கடலை சேர்த்து சாப்பிட்டால் போதும், மிகவும் சுறுசுறுப்பாக மாறிவிடுவார்கள். தீராத சளி பிரச்சனை இருப்பவர்கள் அதற்கு 2 பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு, அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இவைகளை சேர்த்து மிக்சியில் போட்டு பொடி செய்து பாலுடன் கலந்து குடித்தால் போதும், உங்கள் சளி பிரச்சனை காணாமல் போகும். தொண்டை கட்டிக்கொண்டு பேச முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் நெய் மற்றும் அரை டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டால் தொண்டை வலி குணமாகும். சிறிது பனங்கற்கண்டு, பாதாம் பருப்பு மற்றும் ஜீரகம் இவைகளை சேர்த்து இரவில் படுப்பதற்கு முன் நீங்கள் சாப்பிட்டு வந்தால் உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும். மேலும் இது கண் பார்வையை அதிகரிக்கவும் செய்யும். உங்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இந்த பனங்கற்கண்டை பாதாம் மற்றும் மிளகுத்தூளுடன் சேர்த்து வாரத்திற்கு 2 முறை சாப்பிட்டால் போதும், உங்களை எந்த நோயும் அண்டாது. 2 டேபிள் ஸ்பூன் வெங்காய ஜூஸ் மற்றும் 1 டேபிள் ஸ்பூன் பனங்கற்கண்டு சேர்த்து வாரத்திற்கு 1 முறை சாப்பிட்டால் சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாகும். இப்படி பல மருத்துவ குணங்களை பெற்றுள்ளது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பனங்கற்கண்டு. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.